ஆகஸ்ட் மாதத்தில் ஐநா பாதுகாப்பு சபைக்கு தலைமையேற்றது இந்தியா. ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்திற்கு தலைமையேற்கும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெறுகிறார் நரேந்திர மோடி. ஒலிம்பிக் மகளிர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டி, வெண்கலப் பதக்கம் வென்றார் இந்தியாவின் பி வி சிந்து. ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற பி வி சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து. பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள், முக்கிய பிரமுகர்களும் வாழ்த்து மழை. கொரோனாவால் முடங்கியுள்ள வாழ்க்கையை மீட்டெடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் அரசு எடுத்து வருகிறது. அலட்சியம் காட்டாமல் எச்சரிக்கையாக இருந்து கொரோனாவை தடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். கொரோனா மூன்றாம் அலை வந்தாலும் அதை எதிர்கொள்ள மருத்துவ கட்டமைப்போடு தமிழ்நாடு அரசு தயார். கூட்டமாக கூடி தொற்று பரவலுக்கு மீண்டும் பொதுமக்களை வழிவகுத்துவிடக் கூடாது என முதலமைச்சர் எச்சரிக்கை. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் நூற்றாண்டு விழாவையொட்டி ஜொலிக்கும் புனித ஜார்ஜ் கோட்டை, நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப்படம் நாளை திங்கட்கிழமை திறப்பு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் திறந்து வைக்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையையொட்டி பல அடுக்கு பாதுகாப்பின் கீழ் புனித ஜார்ஜ் கோட்டை வளாகம், சென்னை பெருநகர் முழுவதும் காவல் ஆணையர் தலைமையில் 5000 போலீசார் பாதுகாப்பு. கேரளாவில் இருந்து வருவோர் 2 தவணை தடுப்பூசி போட்ட சான்றிதழை காட்டியும் தமிழகத்திற்குள் வருவதற்கு வாய்ப்பு. தடுப்பூசி செலுத்தி 14 நாட்கள் ஆகியிருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திட்டவட்டம். சென்னையில் மீன் மார்க்கெட் பகுதிகளில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். மொத்த வியாபாரிகளை மட்டும் அனுமதிக்கலாமா என சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆலோசனை. மதுரை மீனாட்சியம்மன் கோவில்களில் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். நாளை திங்கட்கிழமை முதல் நேரடி தரிசனம் ரத்தானதால் கோவிலில் குவிந்த பக்தர்கள். முன்னணி வாகன தயாரிப்பு நிறுவனங்களின் வாகன விற்பனை ஜூலை மாதத்தில் அதிகரிப்பு. டாடா மோட்டார்ஸ் 92%, மாருதி சுசுகியின் வாகன விற்பனை 50% உயர்வு. ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி காலிறுதிப் போட்டியில் இந்திய ஹாக்கி அணி வெற்றி. 3-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஆஸ்திரேலிய நீச்சல் வீராங்கனை எம்மா மெக்கியோன் 7 பதக்கங்கள் வென்றார். 4 தங்கப்பதக்கங்கள், 3 வெண்கலப் பதக்கங்கள் வென்று சாதனை. ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற அமெரிக்க வீராங்கனை, தகுதி சுற்றில் வெற்றி பெற்றதைக் கண்டு அவரது கணவர் துள்ளி குதித்த வீடியோ வைரல். தமிழ்நாட்டில் மேலும் 1990 பேருக்கு புதிதாக கொரோனா உறுதியானது, மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று 2156 பேர் கொரோனாவில் இருந்து குணமாகி டிஸ்சார்ஜ். பெருந்தொற்றுக்கு மேலும் 26 பேர் பலியான பரிதாபம். சென்னை பெருநகரின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு. தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரையில் பலத்த காற்று வீசக்கூடும். கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். சொத்து தகராறில் பஞ்சாயத்து பேச வந்த உதவி ஆய்வாளரை கீழே தள்ளி தாக்கிய பெண்மணி, உடன் வார்டு கவுன்சிலரையும் அந்த பெண் தாக்கிய காட்சிகள் இணையத்தில் வைரல். தாய்லாந்தில் அந்நாட்டு பிரதமரை கண்டித்து பிரம்மாண்ட வாகன பேரணி, கொரோனா பெருந்தொற்று பரவலை திறம்பட கையாள தவறியதாக கூறி போராட்டம். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள மீடோ பள்ளத்தாக்கில் மிகப்பெரிய அளவில் காட்டுத்தீ. காற்றின் வேகத்தில் பற்றி பரவும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் பெரும் போராட்டம்.